நியூ வியூஸ் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கட்டிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். கட்டிங் மிஷின் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவான்டிட்டியான மெட்டீரியலை நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு தான் இந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம பெஸ்ட்டான குவாலிட்டி கொண்டு வரதுக்கு தான் லீஜியாங் 125mm, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் 110mm பற்றியும் நான் இந்த வீடியோவில் போடுவேன். இதோட ஒர்க்கிங் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் உங்களுக்கு ஃபுல் டெமோ இதில் இருக்குது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோட் ஃபேப்ரிக் வெட்டுறேன். கோட் ஃபேப்ரிக் நான் வெட்டும் போது 70 துணி நான் போட முடியுது. 70 துணி போட்டு நான் கட் பண்ண முடியுது தாராளமாக. இதே நீங்கள் ஷர்ட் ஃபேண்ட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து இந்த கிரீஸ் அப்ளை பண்ணுறது. இது அப்படியே இந்த மிஷின் இது ஆன் ஆஃப் சுவிட்சு சரிங்களா. ஃபுல்லாக ஒரு நல்ல ஃபினிஷிங்காகவே கொடுத்துருக்காங்க. லீஜியங்கில் 125mm சரிங்களா. இதுதான் இந்த மிஷினோட அவுட்லுக்கு சரிங்களா. ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்குது. நீங்கள் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா திக்கான ஃபேப்ரிக் லெதர் முத கொண்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நிறைய கிளாத் வெட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்போவுமே வயர் போடுறீங்கன்னா வயர் கொஞ்சம் டாப்லேருந்தே போடுங்க. டாப்லேருந்தே அப்போ தான் உங்களுக்கு ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ டெய்லர் போடுற மாதிரி இந்த இதுதான் வந்து கட்டிங் மிஷின். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணி மடித்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 70-72 கிளாத் இருக்குது. 70-72 கிளாத்துக்கு மேலே அதிகமாக போடுறாரு. இது திக்கான கிளாத்து. நீங்கள் லைட்டான கிளாத் போடும்போது இன்னுமே நீங்கள் அதிக லேஸ் போடலாம் சரிங்களா. இது 125mm, 110mm உங்களுக்கு கம்மியாக தான் போட முடியும். இப்போ வந்து கட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரெசைஸாக இருக்குது. சேஃப்டியாக இருந்துக்கோங்க கட் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஏதாச்சும் ஆச்சுனாலும் ஹேண்டை இது பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பொறுமையாக நிதானமாக வெட்டணும். அவங்க மட்டும் வாங்கினா போதும் இது சரிங்களா. அழகாக வெட்டிச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு அளவு எடுத்து வச்சுட்டு வெட்டும் போது சவுண்டும் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் நிறையா பீஸ் ஆர்டர் பீஸஸ் நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு இந்த ஃபினிஷிங் அப்படியே பக்காவாக இருக்கும். கட்டிங் மிஷினில் ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். பக்காவான ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ஃபுல்லாக இப்போ ஃபுல் ஸ்டிச்சிங்க்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு சரிங்களா. பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் மிஷின் நல்லா ஹெவியாகவே இருக்கும். இந்த கட்டிங் மிஷின் மற்ற கட்டிங் மிஷின் காட்டிலும் இதோட நீங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட்னு போயிட்டீங்கன்னா டிஎம்சி தைவானிஸ் மேக் இருக்குது. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக போகும். இது உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ப்ரைஸையும். இது இதோட ஒர்க்கிங் வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளோட கோட் ஸ்டிச்சிங் வந்து ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. லீஜியங் 125mm கட்டிங் மிஷின் தேவைப்படுதுன்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் அண்டு உங்களுக்கு டெலிவரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவேன். டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரீஸ் போடுறதுக்கு உண்டான இது. இந்த நாபை வந்து நீங்கள் கழட்டிட்டு கிரீஸ் போட்டுக்கலாம் சரிங்களா. சொன்ன மாதிரி தான் டெலிவரின்னு சொன்னது வந்து எல்லா ஊருக்குமே இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து இதுக்குள்ளேயும் கிரீஸ் போட்டுக்கலாம். அந்த சென்டரில் ஒரு ராட் இருக்குல்ல, அந்த ராடே நீங்கள் கழட்டி கிரீஸ் போடணும்னா போட்டுக்கலாம் சரிங்களா. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் தான் வீடியோ ஃபுல்லாக. பார்சல் ஆஃபீஸ் மூலயமா டெலிவரிஸ் அவைலபிளாக இருக்குது. ரதி மீனா, மேடோ சூப்பர் சர்வீஸ், அந்த மாதிரி நிறைய பார்சல் ஆஃபீஸ் இருக்குது. விஆர்எல், நவாட்டா, லைக் தட், எவ்ரி பார்சல் ஆஃபீஸில் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெகுலராக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.